பவித்ரா லட்சுமி அவர்கள் சதீஷ் கூட ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டர் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன் அவர்களும் அப்புறம் இந்திய கிரிக்கெட் வீரரான அஸ்வின் அவர்களும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து இன்னைக்கு ஆறரை மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் ராஜ்குமார் தான் இந்த படம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமாவே அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த நிலையில் உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இப்போ தான் சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் பக்கத்துல ஒரு நாய் கூட இருக்கிற மாதிரியான போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டைட்டில் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூவும் கூட போயிட்டு இருந்தது அதாவது வடிவேல் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுக்க போறாங்க அவர் கம்பேக் கொடுக்குற படத்துக்கு வந்து நாய் சேகர் அப்படிதான் டைட்டில் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பவித்ரலட்சுமி சதீஷ் அவர்கள் நடிக்கிற இந்த படத்துல நாய் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்களாம் அதனால் வடிவேலவர்களோட படத்தில் நாய் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது இப்போ அந்த இஷ்யூலாம் சால்வ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறம் குக்கித் கோமாளி சக்தி அவர்கள் கூட விஷ் பண்ணிருக்காரு அதுக்கு பவித்ரா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ தங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே மாதிரி விஜய் டிவி புகழும் பார்த்தீங்கன்னா பவித்ரா லட்சுமிக்கு வந்து விஷ சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா குக்கித் கோமாளி கனி அவர்கள் கூட அந்த போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க இவங்களை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிரபலங்கள்லாம் கூட விஷ் பண்ணிருக்காங்க அதோட ஃபேன்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர் கீழே வந்து பயங்கரமா வந்து விஷயம் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்து கடைசியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்களை தகவல் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க